நியூஸ் 9 தமிழ்நாடு, சிறந்ததை செய்வோம், சிறந்தையுடன் செய்வோம். தமிழர்களின் அடையாளங்களை மத்திய அரசிடம் அடகு வைத்து தங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிப்பதற்காக தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. கனிமொழி எம்பி குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேற்று முதல் திமுக மகளிர் அணி செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். இன்று காலை புதுக்கோட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட இச்சடி பகுதியில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கனிமொழி பேசுகையில், இங்கு அதிக அளவில் கூட்டம் கூறியுள்ளதை பார்க்கும்போது வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்பதை உணர்த்துவதே ஆகவே நான் கருதுகிறேன். 10 வருடங்களாக யாருக்கும் 18 ஆட்சியாகவே இருந்து நடந்து வருவதால் மக்கள் சளிப்படைந்து வெறுப்படைந்த நிலையில் உள்ளனர். தமிழர்களின் அடையாளங்களை டெல்லியில் அடகு வைத்து ஆட்சிதான் இது. பொறியியல் பட்டதாரிகள் உட்பட பல பட்டதாரிகள் கூலி வேலை மற்றும் துப்புரவு பணிகளுக்கு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அந்த அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம் தமிழகத்தில் அதிகரித்து உள்ளது. எந்த தொழில் முதலீடும் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. புதிதாக எந்த தொழிற்சாலையும் தொடங்கப்படவில்லை. திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட தொழில் நிறுவனங்கள் இந்த ஆட்சியின் அவல நிலை கண்டு மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் நிலை தமிழகத்தில் தற்போது ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அறிக்கையில் கொடுப்பதால் தான் சிறு சிறு வேலைகள் கூட இந்த ஆட்சியில் நடைபெற்று வருகிறது. ஆனால் முதலமைச்சர் அடிக்கல் நாயகனாகத்தான் இருக்கிறார். திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார்களே தவிர அந்த திட்டத்தை முடிப்பதற்கு நடவடிக்கைகள் இல்லை. தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்பதுதான். ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சராக உள்ள விஜயபாஸ்கர் துறைக்கும் பொதுமக்களும் எதுவே செய்யவில்லை. பேப்பரில் தான் தூர்வாருகிறோம் என்று கூறுகிறார்களே தவிர உண்மையாகவே குடிமராமத்து பணிகளில் தூர்வாருவது கிடையாது. கணக்கு மட்டும்தான் எழுதப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இது உள்ளது. ஆண்களுக்கும் தான் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் இதற்கு சாட்சி. மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் தான் தன்னை மற்றும் தனது அமைச்சர்களை செய்த ஊழல்களை மறைப்பதற்காக தங்களை பாதுகாப்பதற்காக தமிழர்களின் அடையாளங்களை தமிழ் மொழியை மத்தியில் அடகு வைத்து தன்னுடைய தனது அமைச்சர்களை நலனுக்காகத்தான் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. தங்களது அரசை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களது கட்சி தமிழர்களின் அடையாளம் ஆகியவற்றை மத்திய அரசிடம் அடமானம் வைத்துவிட்டு செயல்படுகிறது ஆட்சிதான் இது. இவ்வாறு அவர் பேசினார். புதுக்கோட்டை செய்திகளுக்காக கிருஷ்ணமூர்த்தி.